ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் ரீனா ஃப்ரம் பி ஹாப்பி தமிழ் சேனல் எல்லாரும் பொங்கல் லீவா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அகைன் என்னோட பொங்கல் விஷயத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் சீக்கிரமா போய் ஒரு ஒன் மினிட்ல என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் பேக்ரௌண்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் நான் இவ்வளோ நாள் வந்து ஆப்போசிட் சைடில் அங்க நின்று பேசுவேன் பட் இன்னும் பேசுகிறது எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன் ஸோ என்னோட பெட்லேயே இப்படி உட்காந்து வீடியோ பண்ணுறதை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி இப்படி வீடியோ பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாய்க்கா ஷாப்பிங் ஹால் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு நாய்க்கா ஷாப்பிங் ஹால் தெரிஞ்சுருக்கலாம் இந்த வீடியோ தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் நாய்க்கா ஆப்பில் வந்து நிறைய ஆஃபரில் போயிட்டுருக்கு நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் எல்லாமே கூட ஆஃபரில் வாங்கினது தான் ஒன்று கூட ஆஃபர் இல்லாமல் இல்லை ஸோ இன்றைக்கி அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஆர்டர் பண்ணது டெலிவரி ஆகிடுச்சு அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் ஒன்று ரெண்டு ப்ராடக்ட் யூஸ் கூட பண்ணி பார்த்தாச்சு பட் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்லேருந்து இருந்து காட்டணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன் நாய்க்காலில் நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே இந்த மாதிரி க்யூட்டான கார்ட்போர்ட் பாக்ஸை தான் பேக் பண்ணி வந்தது அதுக்கு மேலேயே நாய்க்கான் போட்டிருந்தது தென் ரொம்ப சேஃபாக பேக் பண்ணியிருந்தாங்க பிகாஸ் நான் ஓப்பன் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தான் ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அண்ட் தென் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே ஒரு பேப்பரில் தான் ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ராடக்டை பார்த்தேன் அதுக்கப்புறம் உள்ள ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி இருந்தது எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த மாதிரி இருந்தது சரி நான் இப்போ ஒரு ஒரு ப்ராடக்டாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன் அதில் ஒரு ஒரு ப்ராடக்டாக எனக்கு என்ன நான் வாங்கியிருக்கேன் நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸில் பாடி லோஷன் மாய்ச்சரைசிங் பாடி லோஷன் ஒன்று வாங்கினேன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாய்ச்சரைசரில் இதுவும் ஒன்று இதை வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு செவன் இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் ரொம்ப ஸ்கின் மாய்ச்சர்டாக ஸ்மூத்தாக இருக்கும் தென் இதோடய ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நான் ரெண்டு மூணு ப்ராடக்டில் வந்து மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பர்ஃப்யூம் போட்ட ஃபீல் ஆகும் இதை நம்ம அப்ளை பண்ணும்போது இதோட இதோடய வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியட் ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இதில் ரெண்டு வருது ஒன்று ஜூலியட் ரோஸ் என்னோடய நார்மலாக ரோஸில் ஒன்று வரும் பட் இதோடய ஸ்மெல் அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் இதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் பாயின்ஸில் அந்த மாய்ச்சரைஸ் தான் ரெகுலராக செவன் இயர்ஸாக யூஸ் பண்ணேன் இந்த ஃப்ரேக்ரன்ஸை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஸ்க் ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேரில் கண்டிப்பாக மாய்ச்சரைசர் ரொம்பவே முக்கியம் அதுவும் இப்போ பனிக்காலத்துக்கு ஏன் வாங்கினேன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது இல்லையா கண்டிப்பாக மாய்ச்சரைசர் இல்லாமல் இருக்க முடியாது ஸோ மாய்ச்சரைசர் ஒன்று வாங்கினேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ செவன்ட்டி நான் உங்களுக்கு கையில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் டூ செவன்ட்டி நம்ம இங்கே ஷாப்பில் நான் வாங்கியிருக்கேன் பட் நம்ம ஆன்லைனில் நாய்க்கா ஆப்பில் வாங்கும் போது டூ சிக்ஸ்டீன் ருபீஸ் ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஸோ நம்ம ஷாப்பில் வாங்கும் போது டூ செவன்ட்டி ஆஃபரில் வந்து டூ சிக்ஸ்டீன் ருபீஸ் தான் ஸோ ஆன்லைனில் வாங்கினது ஸோ நமக்கு இது பெனிஃபிட்டாக தான் இருக்கும் இது வாங்கினேன் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நிவ்யாவில் பாடி மில்க்கு இதுவும் ஆக்சுவலி ஒரு மாய்ச்சுரைசர் பாடி லோஷன் மாதிரி தான் இதுவும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாடி லோஷன் தான் இதுவுமே வந்து ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது பட் போன்ஸ் அளவுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் அவ்வளோ இருக்காது அது கொஞ்சம் மைல்டாக ஒரு நீட் ஸ்மெல் இருக்கும் அது உங்களுக்கு இதுவுமே எனக்கு பிடிச்ச ஒன்று தான் ஸோ பாடியை ஸ்மூத்தாக வச்சுக்க ட்ரை இல்லாமல் பார்த்துக்க மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக வேணும் எனக்கு மாய்ச்சரைசர்னால ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ இதுவும் வாங்கினேன் இது ஏன் வாங்கினேன்னா அது காம்போ ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க அதனால் வாங்கினேன் இது தென் இது கூட பார்த்தீங்கன்னா நிவ்யாவோட ஃபேஸ் வாஷ் கொடுத்துருந்தாங்க நிவ்யோடய ஃபேஸ் வாஷ் ஒன்று பியூரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் நிவ்யோட ஃபேஸ் வாஷ் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயா நம்ம வெளியே ட்ராவல் பண்ணுறோம் இல்லை ஆஃபீஸில் அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கினேன் காம்போவில் வந்தது இது இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிவ்யாவில் லிப்பம் பார்த்துக்கோங்க நிவ்யாலேயே ஒரு லிப்பம் லிப்பம் கொடுத்துருந்தாங்க இந்த லிப்பாம் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெல்ட்டிங் மாய்ஸ்சர்டு ஸ்ட்ராபெரி ஷைனுன்னு ஒரு ஃப்ளேவரில் ஸ்ட்ராபெரி ஷைன் கேரிங் லிப் பாம் இது கொடுத்துருந்தாங்க லிப்ஸ்டிக் லவர்ஸ்க்கு லிப் பாம் லிப்ஸ்டிக்ஸ்லாம் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லவே முடியாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் லிப் வந்து ட்ரையாக இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் தென் வந்து ஒரு நியூட் கலராக போடணும் சம்டைம்ஸ் வீட்டில் இருக்கும் பட் நியூட் கலர் போடணும்னு தோணுச்சுன்னா அப்போ வந்து இந்த லிப் பாம் யூஸ் பண்ணலாம் ஸோ இதுவும் வாங்கினேன் இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா சாரி இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி இது வந்து ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி கலர் இல்லையா இந்த மாதிரி இருந்தது இதர் ஸ்மெல் கூட ஸ்ட்ராபெரி ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒன்று வாங்கினேன் ஸோ இந்த லிப் பாமு நிவ்யா பாடி மில்க் அண்ட் நிவ்யா ஃபேஸ் வாஷ் இது மூணுமே சேர்த்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகுது பட் இது காம்போ ஆஃபர் மாதிரி இது மூணுமே காம்போவாக வாங்கும் போது த்ரீ டென் ருபீஸ் தான் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ராடக்ட் வந்து இந்த காம்போவை வாங்கும்போது ஜஸ்ட் த்ரீ த்ரீ டென் ருபீஸ் மட்டும்தான் ஸோ நம்மளுக்கு ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இதில் சேவ் ஆகுது ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் நிவ்யாவில் ஃபேஸ் வாஷ் நிவ்யா பாடி லோஷன் நிவ்யாவில் லிப் பாம் ஒன்று மூணுமே சேர்த்து த்ரீ டென் ருபீஸ் தான் அடுத்து என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இதுமே ஒரு லிப் பாம் தான் நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா லிப்ஸ்டிக் லவர்ஸ்க்கு லிப் பாம் லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னுட்டேன் எனக்கு தான் இந்த லிப் பாம் லிப்ஸ்டிக்லாம் பார்த்தா ஏதாவது ஒரு கலர் வாங்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ பனிக்காலம் இல்லையா லிப் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ரெகுலராக வீட்டிலலாம் போட நியூட் கலர்ஸ் யூஸ் பண்ண லிப் பாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அகெயின் ஒரு லேக்மியில் லிப் லவ் ஆப்ரிக்கோட் லிப் கேட் டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் மாய்ஸ்சர்னு சொல்லிட்டு எஸ்பிஎஃப் ஃபிஃப்டீனோட வருது லாக்மியில் நான் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் லாக்மியாக இருக்கும் அதில் இதுவும் ஒன்று இதுவும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது ராக்மி லிப் லவ்னு சொல்லிட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணால் மேலே வரும் பாருங்கள் இப்படி பண்ணும் போது மேலே வரும் இந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் எனக்கு ரொம் இந்த ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்ளை பண்ணி பண்ணிக்கவே ஜாலியாக இருக்கும் தென் இதுவும் ஒரு நியூட் கலர் லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் வீட்டில் இருக்கும்போது நியூட் கலர் லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த லாக்மி லிப் லவ் லிப் பாமோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸு ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃபர்லேருந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க ஸோ இது வாங்கினேன் அடுத்த ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லாக்மியில் லாக்மி அப்சல்யூட் லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கியிருந்தேன் நான் சொன்ன மாதிரி லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும் நிறைய கலர்ஸ் ட்ரை பண்ணுவேன் மோஸ்ட் ஆஃப் நான் லாக்மி இந்த மாதிரி ப்ராண்டாக யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பிங்க் ஷேடு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் ஷேடில் இருந்தது தெரியும் நினைக்கிறேன் பியூட்டிஃபுல் பிங்க் ஷேடு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஷேட்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குகிறோமே ஷேட்ஸ் நமக்கு ஆகாமல் போச்சா எப்படி அப்படின்னு யோசிக்க வேண்டாம் அந்த நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஷேட்ஸ் காட்டுவாங்க உங்களுக்கு என்ன ஷேட் பிடிக்கும் இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் ஷேட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஷேட் நம்பர் ஷேடோட நேம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து நான் நியூவாக தான் ட்ரை பண்ணேன் இந்த கலரு பிங்க் கலரு உங்களுக்கு ஸ்குவாட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பிக்மெண்டேஷன் நல்லாயிருக்கு கலர் ரொம்ப நல்லா இருக்கு அழகாக இருக்குது ஸோ ஒரு பிங்க் கலர் கேர்ள்ஸ்க்கே ரொம்ப பிங்க் ரொம்ப பிடிக்கும் எனக்குமே இந்த பிங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த கலர் லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கினேன் லாக்மியில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க இருக்கு இது வந்து மேட் கலர் கிடையாது ஒரு க்ரீமி லிப்ஸ்டிக் தான் அதை அப்ளை பண்ணிக்க ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து ஒன் பார்த்திங்கன்னா லாக்மியில் ப்ளம் ஃபெதர்ன்னு ஒன்று வாங்கினேன் இதுவுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போது பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இது வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கில் வந்து ஒரு நிறையா ட்ரை பண்ணுவேன் க்ரீமியாக ட்ரை பண்ணுவேன் மேட் ட்ரை பண்ணுவேன் ஃபெதர் டச் ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பிடிச்சவங்க இருந்தீங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த கலருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பிங்க்கு அண்ட் தென் ஒரு அழகான கலர் இது உங்களுக்கு இதையும் ஸ்க்ராட்ச் பண்ணி காட்டுறேன் பட் என்னென்னா அது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருந்தது பட் இது பிங்க்காக இருந்தது இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது பாருங்கள் தெரியும் ஆல்மோஸ்ட்டு இது வந்து பிங்காக இருக்குது லாக்மி அப்சல்யூட் இது வந்து ப்ளம் ஃபைதர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது பட் ரெண்டுமே ரொம்ப அழகான கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இது ஒன்று வாங்கினேன் இதுவுமே ட்வெண்ட்டி பர்சன்ட் லேக்மியில் வாங்குகிற ப்ராடக்ட்லாம் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ ப்ளம் ஃபைதர் ஒன்று வாங்கினேன் அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் அநேகமாக நிறையா லிப்ஸ்டிக் தான் வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன் எனக்கே இப்போ தான் தெரியுது நாய்க்காவில் வந்து இது வந்து நாய்க்கா பிராண்ட் வாங்கினேன் இது வந்து நாய்க்கா ப்ராண்டே பட் நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை ஃபஸ்ட் டைமாக அந்த ப்ராண்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணு பட் இது மின் லிப்ஸ்டிக் பிகாஸ் இதோட பெரிய லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி நைன் வருது பட் ஒருவேளை நியூ பிராண்ட் வாங்கி எனக்கு பிடிக்காம போச்சுன்னா அப்படியே டோட்டலாக நான் வேஸ்ட் பண்ணுறேன் யூஸே பண்ண மாட்டேன் அதனால நாய்க்கால் நியூவாக வாங்குறோன்றதுனால மினி லிப்ஸ்டிக் இது ஒன் நைன்டி நைன் ருபீஸ் தான் அதுவும் டென் பர்சன்ட் ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஒன் நைன்டி நைன் தான் ஸோ ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் நமக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா அகே நம்ம ரெகுலராக வாங்கிக்கலாம்னுட்டு ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணு இந்த மாதிரி ஒரு அழகான க்யூட்டான பாக்ஸை தான் பேக் பண்ணி வந்தது இதை ஓப்பன் பண்ணால் லிப்ஸ்டிக் ஸோ க்யூட்டாக இந்த லிப்ஸ்டிக்கோட பாக்ஸ் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த லிப்ஸ்டிக்கை விட இந்த மேலே இருக்க பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு க்யூட்டாக குட்டியாக இருக்குது இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி தான் இருக்கேன் இது ஒரு ரெட் ஷேட் வருது ரெட் ஷேடாக பட் இந்த நான் ரெட் ஷேடில் வேறு ஷேட் யூஸ் பண்ணுவேன் லாக்மியில் பட் இந்த ரெட் ஷேட் வந்து நியூ தான் தென் இதுவும் எனக்கு ஆல்மோஸ்ட் ஓகே தான் பிடிச்சி தான் இருக்குது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது ஸ்குவாட்ச் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த மூணுத்துக்கு டிஃப்ரென்ஸு ஒன்று வந்து ரெட் ஷேட் மாதிரி இருக்கும் ஒன் பிங்க்கு இன்னொன்று டாக் பிங்க்லேயும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் பட் இந்த ஷேடு எனக்கு பிடிச்சி தான் இருந்தது தென் இந்த ட்ராவல் பண்ணும்போது தான் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட பேக்கில் பேர்ஸ்லாம் ஈஸியாக வச்சுக்கலாம் வெளியே எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப பேக் ஹெவியாக இல்லாமல் இருக்கும் ஸோ குட்டியாக கம்ஃபர்டபுளாக பேக்கில் வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது யூஸ் பண்ணும் ப்ராடக்ட் நல்லா தான் இருந்தது நாட் பேட் நல்லா இருந்துச்சு ப்ராடக்ட்டு பார்க்கறது நல்லாயிருக்கு இதுவும் ஒரு டென் பர்சன்ட் ஆஃபரில் தான் இருந்தது அடுத்து இதுவுமே நாய்க்காலில் ஒரு லிப்ஸ்டிக் லிக்யூட் லிப்ஸ்டிக் இது எப்படி நம்ம லேக்மியில் வந்து ப்ளம் ஃபர் திக்யூட் லிப்ஸ்டிக்கோ அதே மாதிரி நாய்க்கால் இந்த லிக்யூட் லிப்ஸ்டிக் இதோட பாக்ஸும் மேலேயும் பேக்கிங் க்யூட்டாக இருக்குது ஓப்பன் பண்ண பிறகு இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது இதுவும் மினி லிப்ஸ்டிக் தான் வாங்கினேன் நான் சொன்னேன் இல்லையா ஏன்னா நியூவாக ட்ரை பண்ணுற எந்த ப்ராடக்ட்டுமே இப்போ நான் ஒரு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்து நான் பெரிய லிப்ஸ்டிக் வாங்குகிறேன் பட் கலர் பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் டோட்டலாக வேஸ்ட் பண்ணிவிடுவேன் அதனால என்ன பண்ணுறேன்னா மினி லிப்ஸ்டிக்ஸ் வாங்கி அதோடய பிக்மெண்டேஷன் கலர் எப்படி இருக்கு எனக்கு ப்ராடக்ட் யூஸ் பண்ண நல்லாயிருக்கா இது எல்லாமே பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த அகைன் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மினியாக தான் வாங்கினேன் இதுவுமே பார்த்தா பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது உங்களுக்கு பார்த்தா பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டில் இந்த இது பேக்கிங் அழகாக இருக்குது க்யூட்டாக குட்டியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்தின்னு ஒரு கலர் ஆக்சுவலாக அதுவும் பார்க்க ஒரு ரெட் மாதிரி டார்க் ரெட் மாதிரி இருந்தது சாரி டார்க் ரெட்டில் பிங்க் அண்ட் ரெட் கலந்த மாதிரி ஒரு கலர் பார்க்க தெரியும் இது வாங்கினேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்குது பட்டு இது வந்து எனக்கு அப்ளை பண்ணி அந்தளவுக்கு பிடிக்கலை உண்மையாக சொல்லணுன்னா ஏன்னா ரொம்ப மேட்டு ட்ரை மேட் ஆகிடுது லிப் வந்து ரொம்ப ட்ரை மேட் ஆகிடுது எனக்கு வந்து ட்ரை மேட் அவ்வளோ பிடிக்காது பாருங்கள் இதோட கலர் கலர் அழகாக இருக்குது பட் இது காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இதோட கலர் பட் அதை காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை மேட் ஆகிடுது லிப் ரொம்ப ட்ரை அந்த ஸ்கின்னே வந்து பீல் ஆகுற மாதிரி அந்த அளவுக்கு ட்ரை ஆகுது ஸோ அதனால எனக்கு இது அந்த அளவுக்கு பிடிக்கல லிக்யூட் லிப்ஸ்டிக்கு பட் அதுக்கப்புறம் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சேன் நம்ம தான் நிறைய லிப் பாம்லாம் வாங்கியிருக்கோம் இல்லையா ஸோ இது ரொம்ப மேட் ஆகுது ஸோ அதே வாங்கிட்டு யூஸ் பண்ண வேஸ்ட் பண்ண முடியாதுன்றதுனால லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு லிப் வந்து ஒரு மயிஸ்சரைசர் பண்ணிட்டு அதுக்கு மேலே அந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணா அந்த மேட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு க்ரீமிக்கு வந்துடுது ஸோ நீங்களும் வாங்கிட்டிங்கன்னா அது போட முடியாது வேஸ்ட் ஆகிடும் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ அதனால் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு லிபம் அப்ளை பண்ணிட்டு மேலே இந்த மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை மேட் கலர் பிடிச்சிருக்குன்றவங்களுக்கும் ப்ராப்ளமே கிடையாது அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு ஓகே தான் ஓகே அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது ஓகே அவ்வளோதான் அடுத்து என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெபிலின் நியூயார்க்கில் மாஸ்டர் குரோம்னு சொல்லிட்டு ஒரு மெட்டாலிக் ஹைலைட்டர் வாங்கினேன் ஹைலைட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுன்னு நினைக்கிறேன் இது வந்து மெப்ளினில் மாஸ்டர் குரோம்னு சொல்லிட்டு ஒரு மெட்டாலிக் ஹைலைட்டர் இதுவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இப்படி இருக்கும் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் அதாவது நம்ம பேசிக்காக என்ன மேக்கப் பண்ணாலும் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு சிம்பிளாக மேக்கப் பண்ணாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நல்ல கிராண்டாக மேக்கப் பண்ணாலும் ஸ்கின் சம்டைம் க்ளோவிங்காக ஒரு ஷைனாக தெரியணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த ஹைலைட்டர்ஸை வாங்கி நம்ம நோஸ்க்கு மேலே சின்ன ஃபோர் எட்ஸ்லாம் லைட்டாக ஒரு அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து ஒரு க்ளோவிங்காக ஒரு எப்படி சொல்கிறது இந்த ஷேட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஹைலைட்டர் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதில் மாஸ்டர் க்ரோம் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஹைலைட்ரு ஒன்று வாங்கினேன் இது வந்து ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் தான் வந்தது மெமிலின் பிராண்ட் இது இதோடய ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இது ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்மியில் பீச் மில்க் மாய்ச்சரைசர் க்ரீம் வாங்கினேன் லாக்மியில் பீச் மில்க் மாயிஸ்டரைசர் க்ரீம் நம்ம பாடி லோஷன் வாங்கினோம் இல்லையா பான்ஸ் பாடி லோஷன் வாங்கி காட்டினேன் நிவ்யா காட்டினேன் இதெல்லாமே பாடி லோஷன்ஸ் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா நமக்கு பாடிக்கு அப்ளை பண்ணுற லோஷன்ஸை எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவோம் மாய்ச்சராக இருக்கிறதுக்கு அப்படி பண்ணவே கூடாது பிகாஸ் நம்ம பாடியில் இருக்க ஸ்கின் டைப்பே வேறு ஃபேஸில் இருக்க ஸ்கின் டைப்பும் வேறு ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ பாடிக்கு போடுற லோஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதை ஃபேஸ்க்கு போடக்கூடாது நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் பாடி லோஷன் எடுத்து கொஞ்சமாக ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் கொஞ்சம் இச்சியாக ஆகும் பிகாஸ் அது வேறு நம்ம ஃபேஸில் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபேஸ்க்கு போடும்போது ஃபேஸ்க்கு மாய்ச்சரைஸ் தான் யூஸ் பண்ணோம் பாடி லோஷனை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது இப்போ வாங்கியிருக்கிறது லாக்மி பீச் மில்க் வாங்கியிருக்கேன் பட் இந்த லாக்மி பீச் மில்க் நான் தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் என் கசின் ஒருத்தவங்க யூஸ் பண்ணாங்க சரி ஓகே நல்லாயிருக்கும் லாக்மி நான் நிறைய லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் வந்து லாக்மி தான் ஸோ நல்லா இருக்கும்னு தான் வாங்கினேன் பட் உண்மையாக சொல்லணும்னா லாக்மி பீச் மில்க் மாயிஸ்டரைஸர் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல பட் ட்ரை பண்ணேன் ஒரு டூ த்ரீ டேஸ் ட்ரை பண்ணேன் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை வாங்கிட்டேன் சரி யூஸ் பண்ணி காலி பண்ணிடணும் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை வாங்க மாட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை பட் வாங்கினேன் இது இதுவே பார்த்தா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் தான் இருந்தது இது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ நாட் சிக்ஸு த்ரீ நாட் சிக்ஸ் சம்திங் ஆமாம் இது வந்து ஒரு ஆஃபர் தான் ஆஃபர் தான் இருந்தது ஸோ வாங்கின எல்லாமே ஆஃபரில் தான் இருந்தது சாரி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் இருந்தது அவ்வளோதாங்க நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டேன் வாங்கின எல்லா ப்ராடக்ட்டுமே ஆஃபரில் தான் இருந்தது மினிமம் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி அந்த மாதிரி அந்த மாதிரி ரேஞ்சில் ஆஃபர் இருந்தது தென் நான் இப்போ இன்னைக்கு காட்டினது எல்லாமே பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மட்டும்தான் இது மட்டும் தான் இருக்குன்னு இல்லை லேடீஸ்க்கும் சரி ஜென்ட்ஸ்க்கும் சரி ரெண்டு பேருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸ்கின் கேர் இருக்குது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது ட்ரெஸ் இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா நெயில் கேரு ஹேர் கேர் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது நீங்கள் சர்ச்சிங் போய் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் லாக்மினா லாக்மீன் கொடுத்தீங்கன்னா லாக்மியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துடும் இல்லை மேக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே அங்கே சர்ச்சில் போய் கொடுத்தீங்கன்னா கொடுத்திங்கன்னா மேக்லேயோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துடும் எல்லாமே ஆஃபரோடு இருக்குது இந்த மாதிரி வாங்கும்போது ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் நிறைய டைம் நம்ம ஷாப்புக்கு டேரக்டாகவே வாங்கும்போது அவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கிறதில்ல ஆன்லைனில் கொடுக்குற அளவுக்கு அங்கே டேரெக்டில் போகும்போது ஆஃபர்ஸ் இருக்கிறதில்ல ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் நம்ம வந்து ஆன்லைன் பர்ச்சேஸை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் எனக்கு வாங்குனது ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ஃபோர் டேஸில் டெலிவரி ஆகிடுச்சு டெலிவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு மேக்ஸிமம் இந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் டைம் இருக்காது அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு ஃபிஃப்டி 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 வந்து ஆன்லைன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டேரக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணுவேன் அது எப்படி நான் பிரிச்சு வச்சுருக்கேன் சில ப்ராடக்ட் காலி காலியாயிடுச்சு பட் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எனக்கு ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்லேருந்து கர்லேருந்து பிக்மெண்டேஷன் எல்லாமே தெரியும் ஸோ நியூ அதான் டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது ஸோ டேரெக்டாகவே வாங்க டைம் இல்லை ஆன்லைனில் நமக்கு ஆஃபரோடவும் கொடுக்குறாங்க நம்ம போது அதை நான் செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டுருவேன் அந்த ஃபோர் டேஸில் வீட்டுக்கு வந்துடும் ரெகுலராக நம்ம காலையாக முன்னாடி வாங்கிடலாம் யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் பட் டேரக்டாக போய் பர்ச்சேஸ் எப்படி பண்ணுவேன்னா சம்டைம்ஸ் இன்னிக்காது லீவில் இருக்கேன் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது ரொம்ப மைண்டு அப்செட்டாக இருக்குது ஏதாவது பண்ணணும்னு தோணுது போரிங்காக இருக்குன்னா அப்போ ஒன்றும் பண்ண மாட்டேன் பர்ச்சேஸ் பண்ண கம்பெனி கிளம்பி போயிடுவேன் டேரெக்டாக போயிட்டு ஷாப்ஸில் மால்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிடும் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அதாவது தேவைப்படுதுன்றதுக்காக வாங்குறதா எதுவும் இருக்காது பிகாஸ் நான் எல்லாமே என்னென்ன தேவைப்படுதோ வாங்கி வச்சுருப்பேன் பட் அந்த மாதிரி ஒரு மூட் அவுட்டாக இருக்குது ஜஸ்ட் ஜாலியாக ஏதாவது பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணால் ஹாப்பியாக இருக்கும்ன்றதுக்காக பண்ணும்போது நியூ நியூவாக ட்ரை பண்ணும் ஒரு நியூவாக மேக்ல எப்படி இருக்குது லிப்ஸ்டிக் ஒரு நியூ பிராண்டில் எப்படி இருக்குது ப்ளூ ஹெவனில் எப்படி இருக்குன்ட்டு நியூவாக வாங்கி அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணி டெஸ்டர் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து ரிலாக்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் எங்கே பிடிச்சி போச்சு அதை ரெகுலர் ரெகுலர் பண்ணிக்கு பிடிச்சி போச்சுன்னா அதை திருப்பி அகையில் அதே ஷேடை போய் ஆன்லைனில் வாங்கிப்பேன் ஸோ என்றைக்கி எனக்கு டைம் இருக்குது ரிலாக்ஸ் பண்ணணும் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன்னா அன்றைக்கி நான் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன் டைம் இல்லை ஆஃபீஸில் லீவ் இல்லை நமக்கு இமீடியட்டாக தேவைப்படுதுன்னா அப்போ நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிடுவேன் ஸோ நமக்கு இந்த ஆன்லைன் பர்ச்சேஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோவை எனக்கு எதுக்காக பண்ணேன்னா அந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆஃபரில் இருந்தது ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் எல்லோரும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் நன்றி